ஹாய், ஹலோ பீபிள்ஸ், வியூவர்ஸ். இப்போ நான் வந்து ஊட்டியில் தாங்க இருக்கிறேன். ஊட்டியில் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அரசு ரோஜா பூங்காவில் இருக்கேன். வாங்க, அதான் டிக்கெட் கவுண்டரு. டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போவோம். டிக்கெட்டை வாங்கிட்டேன். என் பாருங்க, அடல்ட்டு ரெண்டு பேர் 30-60 ரூபா, கேமராவுக்கு 50 ரூபா, 110 ரூபா. வாங்க, உள்ள போய் பார்ப்போம். இந்த ரோஜா கார்டன் பார்த்தீங்கன்னா, சேரிங் கிராஸ்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். இதாங்க ரோஜா பூங்கா. வாங்க, உள்ளே போய் பார்ப்போம். வெள்ள அடிக்கிறாங்க. ஒரு சில ரோஜாலாம் லைட்டாக வாடிருச்சு. அன்சீசனு கிளைமேட் வேறு இதாக இருக்குல்ல. ஸோ அதனால் பாருங்க, அதெல்லாம் முக்கிய ஆயிடுச்சு. இது வேறு கொஞ்சம் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. அது அன்சீசனாக வந்தால் எல்லாமே நடக்கும். நெகட்டிவும் நடக்கும், பாசிட்டிவும் நடக்கும். நெகட்டிவாக பாசிட்டிவாக மாத்துறதா நம்மளோட வேலை. வாங்க பழம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கு பார்த்தீங்களா. அங்கே பாருங்க, அந்த ரோஜா பாருங்க. ரோஜா கார்டன் பார்த்தீங்கன்னா, இந்த உதகமண்டலத்தில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் ஊட்டி மலர் கண்காட்சி 100வது ஆண்டு விழா நினைவாக ஊட்டியின் விசயநகரத்தில் இந்த அரசு ரோஜா தோட்டம் 1995ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதுங்க. ஊட்டிக்கென ஒரு தனிப்பட்ட மலை வெப்பமண்டல காலநிலை உண்டுங்க. எனவே ரோஜா தோட்டம் வளர்வதற்கான சிறந்த பருவநிலை இங்கு நிலவுகிறது. குறைவான வெப்பநிலை மாறுபாடுகளும் ஒரே சீரான மழைப்பொழிவும் ரோஜா பூக்கள் பூப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இங்கு அளிக்கின்றன. பூக்கள் பூக்காத குளிர்காலம் என்றாலும் கூட சுற்றுலா பயணிகளின் வருகை இங்கு குறைவதில்லை என்பது இந்த ரோஜாக்கான ஒரு தனி சிறப்பாகுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூ, அங்கே பாருங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோஜா பூங்காக்க நீங்கள் வந்து அவசியம் பாருங்கள். அவ்வளோ இதாக இருக்குதுங்க. நாங்கள் இப்போ வந்து அன்சீசனில் வந்திருக்கோம். சீசனில் நல்லாயிருக்கும் போல இருக்குது. முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டர் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க எவ்வளோ எவ்வளோ நல்ல வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்பட்டுள்ளது. இங்கே வந்து 20,000 ரோஜா செடிகள் வகைகள் காணப்படுகின்றனங்க. மேலும் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ரோஜா தோட்டங்கள் கொண்ட இதுவும் ஒன்றாகுங்க. இந்த ரோஜா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினாக ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, தேயிலை கலப்பு ரோஜாக்கள், குட்டி ரோஜாக்கள், பாலியந்தா எனப்படும் பல்லடுக்கு ரோஜாக்கள், பாப்கினா ரோஜாக்கள், புளோரிபந்தா எனப்படும் பல்லடுக்கு கலப்பு ரோஜாக்கள், மல்டிப்ளோரா எனப்படும் பேபி ரோஜாக்கள், யாக்கிமோ ரோஜாக்கள் என நிறையா வகைகள் இருக்குங்க இங்கே. இந்த ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஓப்பன் வந்து 7:30ங்க, ஈவினிங் வந்து 6:45ங்க. இந்த ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வந்து ஒரு ஆஃப் சீசனில் தான் வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் ஷோ அது மாதிரி ஏப்ரல் மேல நடக்கும்ல, அந்த மாதிரி வந்தீங்கன்னா இங்கே மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ரோஜாஸ் இருக்குங்க. இங்கே அவ்வளோ ரோஜாஸ் வெரைட்டிஸ் அவ்வளோ இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஒரே ரோஸ் மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்க, ரோஸ்னாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புன்னகைன்ற மாதிரி தான் ஒரு அர்த்தம் வரும்னு நினைக்கிறேன். நானாக நினைக்கிறேன். ஊட்டி வந்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த ஏரியா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
பை.